நாளுக்கு நாள் இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களிடமும் அது குறித்த அச்சம் மேலோங்கியிருக்கிறது. சீனா, ஈரான், இட்டலி உள்ளிட்ட அயல் நாடுகளை உலுக்கியுள்ள இந்த கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவி பொதுமக்களை பீதியடைய வைத்திருக்கிறது. கேரளாவில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15 தாண்டியிருக்கிறது. மேலும் வைரஸால் பாதிக்கப்பட்ட 1716 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளாவில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு மார்ச் 31 வரை விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார். மேலும் அனைத்து மதரசாக்கள் மற்றும் அங்கன்வாடிகள் மார்ச் 31 வரை மூட வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இருப்பினும் பள்ளித் தேர்வுகள் ஏற்கனவே அறிவித்தபடி நடைபெறும் எனவும் பினராயி விஜயன் குறிப்பிட்டிருக்கிறார். சபரிமலை உள்ளிட்ட அனைத்து கோயில்களில் எப்போதும் போல பூஜைகள் நடத்தி கொள்ளலாம் எனவும், ஆனால் கோவில்களுக்கு பொதுமக்கள் பெருமளவு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் பினராயி விஜயன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் பொறியாளர் நலமோடு இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கொரோனா அறிகுறி உள்ள 1130 பேர் சுகாதாரத்துறை நேரடி கண்காணிப்பில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், சந்தேகத்தின் அடிப்படையில் 72 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் 69 பேருக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்பது உறுதியாகியிருப்பதாக கூறியிருக்கிறார். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் பத்திரிகை ஊடகத்துறையில் ரொம்ப பிரேக்கிங் நியூஸ்லாம் போட்ட அந்த 15 பாய் ஃப்ரம் டெக்சாஸ், ஸோ அந்த 15 பாய் அவர் வந்து ரொம்ப நலமோடு இருக்கார். இஸ் வெரி ஃபைன், இஸ் ஸ்டேபிள் அண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்சார்ஜ் தட் பாய் டுடே. ஸோ இன்றைக்கு அவரை நாங்கள் வந்து மருத்துவமனையிலேருந்து அவரை வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பியிருக்கிறோன்ற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் ஏற்கனவே அந்த இம்போர்ட்டட் ஒரே ஒரு கேஸை தவிர அவரும் இப்போ மருத்துவமனையில் நலமோடு இருக்கிறார். அந்த ஒரு பேஷண்ட் தவிர மீதி யாருக்கும் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. கொரோனாவுக்கு பயந்து பொதுமக்கள் முகக்கவசம் பயன்படுத்த தேவையில்லை என கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர், சாதாரண சோப்பால் கைகளை கழுவினால் போதுமானது என தெரிவித்தார். இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு இம்யூனோசப்ரஸிவ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அவங்க தான் மாஸ்க் போடணுமே ஒழிய பொதுமக்கள் மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அதே போல் இன்னொரு தடவை இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, நிறைய வந்து ஹேண்ட் சானிடைசர் கிடைக்கலன்றாங்க. தேவையே இல்லை, சாதாரண சோப்பை போட்டு கை கழுவுன்றதை தான் தொடர்ந்து சொல்கிறோம். ஸோ எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய சாதாரண சோப்பை போட்டு கை கழுவுனா போதும். செல்ஃப் ஹைஜீன் அதுதான் முக்கியம். அதனால் ஹேண்ட் சானிடைசரை தான் கை கழுவுன்ற நிலை இல்லை, மாஸ்க் தான் போடணுன்ற நிலை இல்லை. தொடர்ந்து திருப்பி ஊடகத்தின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து கிளாரிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் விலையேற்றம் நம்ம யாருமே வாங்கலைன்னா விலையை ஏறப்போகிறதே கிடையாது. அதனால் நம்ம மாஸ்க் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. தயவுசெய்து தமிழகத்தில் எந்த டென்ஷனும் இல்லை. கர்நாடக மாநிலத்திலும் மேலும் 3 நபர்களை கொரோனா வைரஸ் தாக்கியிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து பெங்களூரு திரும்பியவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இது தவிர 68 நபர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அந்த முடிவுகள் விரைவில் தெரிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பல மாநிலங்களே கொரோனா வைரஸ் தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் இதுவரை சுமார் 60 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பலர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதால் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் அதிகரித்தாலும் மக்கள் அச்சமடையாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கொரோனா பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் என அரசு தரப்பில் விளக்கப்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.